இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா குரு வழிபாடு இந்த குரு வழிபாடுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களில் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள் குருவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் வெற்றுவான் நான் என்னோட அனுபவ ஜாதகங்களில் நிறையா விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சில நேரம் பார்த்துட்டு வரலோம்னா கடுமையான தோஷம் இருக்கும் ஆனால் அவள் ரொம்ப நன்னா இருப்பாள் என்னென்னா அவள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் அவளுக்கு கை கொடுக்கும் ஒன்று இன்னொன்று பார்த்துட்டு வரலாம் வா ஜாதகத்தில் குருங்கிற ஒரு கிரகம் மட்டும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் சில பேருக்கு குரு தசையை ரொம்ப பாழாகப்படுத்தின்னு இருக்கும் ஏன்னா வாளுடைய தொழிலுக்கும் அந்த குரு அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டுருக்கு ஆக ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலம் படுத்துறதுக்கு ஒரு வேளை நீசம் பெற்றோ இல்லை பலம் இல்லாமையோ இருந்தோ அந்த குரு பலம் பெறுறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இது இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் இந்த காலகட்டம் விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியாது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான பாக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம்னா இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறது குரு நன்னா இருக்கிற குருவை பற்றி அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக ஒரு மந்திரம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பேல் குரு எத்தனை காரகத்துக்கு உண்டான அதிபதி குருவுக்கு வந்து என்ன பலம் இருக்குது ஆக குரு வழிபாடு பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும் சப்தசரீரப்புராணாம் காரகசியா குரு அதிபதி இந்த குரு தான் புத்திரனுக்குண்டான அதிபதின்னு சொல்கிறார் இந்த குரு தான் நல்ல கோள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மந்திரம் லக்னாதபதினா யோகோஸ்யாயு பிரபபல மதி கேயு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எவர் ஒருவருக்கு லக்னத்தில் சம்மந்தப்பட்டோ அல்லது ஏழில் சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யோகமான ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி ஆயுள் விருத்தி உண்டு ஜாதகம் வந்து புத்திரபாக்கியங்கள் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் குரு வந்து எந்த இடத்துல சம்மந்தப்படுதோ அதுக்கு வந்து அற்புதமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது குருவுடைய பலமும் அதில் ரொம்ப முக்கியம் நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக குரு நன்னாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலப்படுத்துறதுக்கு நம்ம பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியம் பண்ணோம் நிறையா பேர் பார்த்துட்டாள் அப்படின்னு சொன்னால் குருன்னு சொல்லும்போது வாழும் குருமார்கள் அதாவது வாழும் குருமார்கள் அவங்கள பற்றி சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பரமேஸ்வரர் தான் எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் தான் குருவாக நின்று காப்பக்கூடியவர் அதாவது காக்கக்கூடியவர்னு சொல்லுவாள் இவங்களாம் இனிஷியேஷன் குரு அதாவது இனிஷியேஷன் அதாவது அதை ஆரம்பித்து வைக்கக்கூடியவர் அதாவது அதனால் குருர் பிரம்மா குரு பிரம்மா இல்லை குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகோ குருர் அப்படின்னா ஒன்று அதனால் இறைவன் மட்டும்தான் குரு நமக்கு மற்றவாழ்ல இனிஷியேட்டர் அதாவது ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்னு பேர் அதனால் அந்த ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அவங்களையும் மனசில் நினச்சிக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா இறைவனையும் சதா காலம் குரு மூலமாக எனக்கு அனுகிரகம் பண்ணு இறைவன்கிட்ட வேண்டுவோம் இல்லையா இறைவா நீ காப்பாற்று நீ குருவாக வந்து எனக்கு காப்பாற்று எனக்கு அனுகிரகம் பண்ணு தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி கையில் பார்த்துட்டுலாம் தர்பை இருக்கும் நீங்கள் பூஜை புனஸ்காரங்களில் பிராமணா தர்பை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் உங்கள் இருந்து அந்த அணுஞைன்னு சொல்லுவாங்க அதாவது இத்தனை நேரம் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணில் மந்திரம் சொன்னேன் இனிமேல் உங்கள் சார்பாக இருந்து நாங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தட்டை அந்த தர்ப்பையும் பிடிச்சி தட்சிணையும் வச்சு வாங்குவேன் திருப்பி அந்த வாத்தியார் தட்சணம் கொடுக்கும் பொழுது நீங்கள் மந்திர ஜபங்கள்லாம் எனக்கு ஸ்ரீகாரம் உங்களுடைய ஜபசக்தியெல்லாம் எனக்கு ஸ்ரீகாரம் கொடுங்கோ இப்போ பூஜை பண்ணதுக்குண்டான பலங்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிப்போம் இதுதான் அதுக்குண்டான அர்த்தம் அதனால் இன்றைக்கி ஆன்மீகத்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குரு வழிபாடை விடவே விடாதீங்க இறைவனையே குருவாக வச்சு ஆத்மார்த்தமாக வழிபடுங்க உங்களுக்கு அற்புதமான அதிசயங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு வழிபாடும் அதிசய விஷயங்களும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர் மனசில் குழப்பங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல இதா அதா அப்படிங்கிற யோசனைக்க கவலையே படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் சதவீதம் உங்கள் எண்ணங்கள் பலப்படும் முருகப்பிரமானம் வேண்டுங்க நிச்சயம் வெற்றி பெறும் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரவுகிறேன் நன்றி